ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். சபரிமலை அப்படிங்கிறது தமிழர்களோடு தொடர்புடையது ஒன்று, அதாவது ஆன்மீகம்ங்கிற அடிப்படையில், பக்திங்கிற அடிப்படையில் அதை பெரும்பாலான உழைக்கும் மக்கள் வந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு கார்த்திகை மாதம் போகிறத நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். இந்த சபரிமலையை பற்றி வருகின்ற நிறைய செய்திகள், அதுக்கு ஆன்மீகம் கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு புறம் பல பேருக்கு இருக்குது, இன்னொரு புறம் அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, இது ஒரு வனராஜா, இது ஒரு பழங்குடியினருடைய பெருமை, இதை வந்து நீங்கள் வெறுமனே வந்து ஏதோ இந்து மதம் கடவுள் அப்படி மட்டும் பார்க்காதீங்க, இது வந்து ஒரு ட்ரைபல் ஹிஸ்ட்ரி இதுக்கு பின்னாடி இருக்குது, வனத்தை பாதுகாத்த ஒரு அரசனுடைய கதை இருக்குது, இந்த இதுக்கும் இந்த பத்தல ராஜாவுக்கும் பாண்டிய ராஜாவுக்கும் தொடர்பு இருக்குது, மதுரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஐயப்பன் கோயிலுக்கும் தொடர்பு இருக்குது, மதுரைக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்களே, வரலாற்றில் உண்மை என்ன, நீங்கள் அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் இந்த ஐயப்பங்கிற பேரை வச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்பாங்க, 60-70 வயசுக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே அது வரல, அது அதுக்கு முன்னாடி ஐயப்பங்கிற இதை கும்பிட்ற வழக்கமே நமக்கு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு காவல் தெய்வம், அது ஒரு காட்டுக்குள்ளார இருந்தால் ஒரு காவல் தெய்வம், நம்ம ஐயனார் முனியப்பன் மாதிரி அது வந்து ஒரு காவல் தெய்வம். நீங்கள் அந்த பக்கம் தெற்கு பகுதியில் போனீங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது, இந்த பொதிகை மலை அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ஐயப்பனுக்கு ஈக்குவலாக சொரிமுத்தையன் கோயில், நம்ம ஊரில் பாபநாசத்தில் சொரிமுத்தையனார் கோயில், அதே தான் அதனுடைய மாவட்டம் தான், அதே தான் ஆரியங்காவு, அச்சங்காவு ஆரியங்காவு எல்லா இடத்துலையுமே ஐயப்பன் தான். சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனை இது பண்ணோம்னாக்கா அந்த அத்தனை மலையும் தாண்டி போனால் அத்தனை மலையும் காவலாக இருந்து காத்துக்கிட்டு இருந்தால் அந்த மக்களை காத்துக்கிட்டு இருந்தாது, காவல் தெய்வமாக அந்த பழங்குடியினர்களால் கும்பிடப்பட்டது. அதில் என்ன இதுனாக்கா முஸ்லீம்களும் இந்துக்களும் சேர்ந்து கும்பிட்ட தெய்வம் அது, அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு அது ஒத்து வராது. அதனால் என்னாச்சுன்னா அந்த லோக்கல் ஜனங்க தான் அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோடய வெளியாட்கள்லாம் அங்கே பெருசாக வரல. மதுரையை சேர்ந்தவங்களும் திருநெல்வேலியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் எப்படி உருவத்தை வணங்குவாங்க? உருவத்தை வணங்கலைனாலும் அந்த பாபர் சாமிங்கிறவர் தான் ஐயப்பனுக்கு வந்து ஒரு தெய்வீக இதை கொடுக்குறாரு, இல்லை உதவி செஞ்சுருக்கலாம், வணங்குறது அவங்க வந்து வணங்குவாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம், கடவுள் படைத்ததை தவிர கடவுளை தவிர வணங்க மாட்டாங்க. ஆனால் பாபர் சாமி கோயிலில் வந்து முஸ்லீம்கள் வணங்குறத நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க முஸ்லீம்கள் வந்து இருமுடி கட்டிக்கிட்டு வருவாங்க, முஸ்லீம்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு கலரில் வருவாங்க, மற்றவங்கெல்லாம் ஒரு கலரில் வந்து முஸ்லீம்கள் வந்து சிவப்பு கலரோ ஏதோ காவி கலர்லேயோ ஒன்று போட்டுக்கிட்டு அவங்க முஸ்லீம்கள் வந்து இருமுடி கட்டிக்கிட்டு வருவாங்க. ஏன்னா நான் சபரிமலைக்கு 3 தடவை போயிருக்கிறேன், நான் குருசாமி இருமுடி கட்டிட்டா? ஆமாம், இருமுடி கட்டி 40 நாள் விரதம். கடவுள் இல்லைன்னு தெரியும், நீங்கள் போகலாமா? நீங்கள் அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளக்க போகிறது இருக்கட்டும், உங்களுக்கு கடவுள் இன்னும் இல்லைன்னு நல்லா தெரியும். ஆமாம், நீங்கள் டார்வின் தியரியை ஏற்றுக்கொண்டவர், நீங்கள் எதுக்கு போனீங்க? ஒரு சேலஞ்ச் ஒன்று விட்டாங்க, அப்போ நான் நிறையா சிகரெட் குடிப்பேன், சரி அடிக்கடி தண்ணி அடிப்பேன், இதெல்லாம் விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாதா அப்படின்னாங்க. எப்படிடா சொ, ஏன்டா என்னால் ஏன் இருக்க முடியாதுன்னு, தைரியம் இருந்தாக்கா நீ சபரிமலைக்கு போடா பார்க்கலாம், விரதம் இருந்து போடா பார்க்கலான்னாங்க. அது அப்போ தான் கேட்டேன், அதுக்கு என்னடா பண்ணுன்னு. 42 நாள் சிகரெட்டு தண்ணி இது தொடக்கூடாது, மாமிசம் தொடக்கூடாது, தரையில் படுத்து தூங்கணும், இதெல்லாம் இந்த கட்டுப்பாடோட இருந்தால் விருப்பம் இல்லாமல், ஆமாம் விருப்பம் இல்லாமல் படுக்கணும்னாங்க. இருக்கிறேன்டான்னு கொண்டு போய் விட்டாங்க ஒரு குருசாமிகிட்ட, ஒரு ஐயங்கார் அவர்கிட்ட விட்டாங்க, மாலை போட்டுக்கிட்டேன், போட்டுக்கிட்டு 42 நாள் விரதம் இருந்தேன். இல்லை பார்ப்பனர்கள் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்களா? போட்டாங்க, ரொம்ப ரேர். அவர் ரொம்ப ரேரு, அவர் வீட்டில் தான் இன்றைக்கி இருக்கிற பிரபல நடிகர் அஜித் அவர் வீட்டில் தான் வளர்ந்தவர். ஓஹோ, அவங்க பெரிய பணக்காரர், அவர் மலையாளி இல்லை, நம்ம ஊருக்கார், நம்ம ஊர் ஐயங்கார், ரொம்ப வசதியானவர். அவருக்கு வந்து 18 தடவை போனவர், இதெல்லாம் பண்ணவர். அவர் எங்கள் குடும்ப நண்பர், அவர் வந்து நான் கூட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு மாலையெல்லாம் போட்டு விட்டார். 42 நாள் விரதம் இருந்தார், சிகரெட்டு கண்ணால் பார்க்கல, தண்ணியை தொடலை, மாமிசம் இது சேலஞ்சுக்காக போயிட்டு வந்தீங்க, நடத்தி காட்டினேன் 42 நாள். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு என்ன வந்ததுன்னா நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள் தான் உங்களை வழி நடத்திருக்காருன்னு சொல்லி, அது எதை வேணாலும் நீங்கள் நினச்சிக்க, நான் என் மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியுமாங்கிறதுக்கு ஒரு ஆத்ம பரிசோதனையை நான் எடுத்துக்கிட்டு நின்றேன். என்ன எனக்கு என்ன பயம் வந்ததுன்னா முடியாதுன்னு நான் நினச்சேன். நம்ம வந்து பலகீனமான மனிதர், பல ஆசாபாசங்களுக்கு ஆட்பட்ட ஒரு மனுஷன், கண்டிப்பாக நான் வந்து தப்பு பண்ணுவேன் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆச்சரியப்படத்தக்க அளவில் நான் வந்து அதில் உண்மையை சொல்லப்போனால் அந்த நாங்கள் ஒரு 20 பேர் போனோம் ஒட்டுக்கா ஒரு வேனில், அதில் வந்து 42 நாள் விரதம் இருந்து ஒழுங்காக இருந்து எதுவுமே செய்யாமல் தப்பு பண்ணாமல் வந்த ஒரு 10 பேரில் நான் வர்த்தேன். மற்ற எல்லாரும் போவேன். அந்த மலை அடிவாரத்துலேயே எதுவும் அந்த மதுக்கடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மலை விட்டு இறங்கின உடனே தண்ணி எடுப்பான். அது நான் நியாயமாக என்ன பண்ணுன்னா வீட்டில் மாலையை போட்டுட்டு
மலைக்கு போயிட்டு அந்த 42 நாள் விரதம் இருந்து மலைக்கு போய் கும்பிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து தான் நீங்கள் மாலையை கலட்டணும். ஆனால் அங்கேயே கட்டிடுவாங்க. இப்போ அந்த பம்பைக்கு ஆற்றுக்கிட்ட வந்த உடனே கழட்டி போட்டு சாரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சாரா கிடைக்க போடுறான். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க. ஆ போய் அந்த 10 பேர்த்தில் நான் ஒருத்தன் வீட்டுக்கு வந்து தான் மலையை கலட்டினேன். அது ஒரு தடவை போடும்போது இப்படி ஆச்சு. ரெண்டாவது தடவை என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவர் ஒரு ஐயர், நான் போகணும் எனக்கு வசதி இல்லை என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு அப்படி. அப்போ அவருக்காக ரெண்டாவது தடவை போனேன். ரெண்டாவது தடவை போனவுடனே அந்த குருசாமி என்ன சொன்னால் ரெண்டு தடவை வந்துட்டேன், மூணாவது வந்து முடிச்சிடு அப்படின்னாரு. அதுக்காக மூணாவது தடவை போனேன். மூணு தடவைக்கு விரதம் இருந்து போனேன். இல்லை இப்போ நம்ம தமிழர்களுக்கும் சபரிமலை ஐயப்பன் தான் நான் சொல்ல வர்றேன். கேரள மக்கள் அந்த கோயிலை பெருசாக நினைக்கிறதே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசனில் முழுக்க முழுக்க ஆந்திராக்காரர்களும் தமிழர்களும் தான் அங்கே வர்றவங்களே. கேரளாவில் இருக்குதுன்னு தான் பேரே ஒழிய பக்தர்கள் பூராமே நம்ம ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க. என்ன காரணம்னா அந்த ஒரிஜினல் ஐயப்பன் இதை விக்கிரகத்தை வந்து ஒரு பெரிய மதக்கலவரத்தில் அந்த விக்கிரகம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டாங்க. ஓ, மதக்கலவரம் நடந்தது. மதக்கலவரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? அது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 70-90 வருடங்களுக்கு முன்னாடி அது நடந்து போச்சு. 90 இல்லை 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துருச்சு. நடந்த உடனே அப்போ வந்து பிடி ராஜன் ஐயா இன்றைக்கி இருக்கிற பழனிவேல் தேவர், முன்னாள் முதலமைச்சர், நீதிக்கட்சி தலைவர், இன்றைக்கி இருக்கிற நிதியமைச்சருடைய தாத்தா, அவர் வந்து அந்த தேனி மாவட்டத்தில் அவர் தான் ஜமீன்தார். அந்த புத்தகம்பாளையம் பக்கத்தில் அவர் தான் ஜமீன்தார். அவர்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. அவர் உடனே இந்த சிலையை வந்து அதுக்கான பணமெல்லாம் கொடுத்து அந்த சிலையை ஊர்வலமாக மதுரை பூரா எடுத்துக்கிட்டு போனார். ஓ, மதுரை பூரா எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் பெருசாக்கினார். பெருசாக்கும் போது அப்போ இருந்த பிரபல நாடக கலைஞர் நவாப் ராஜமாணிக்கம் சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டார். அந்த ட்ராமா மிக பிரபலம். இது ரெண்டில் தான் சபரிமலை வந்து பாப்புலர் ஆச்சு. பாப்புலராகி அது வெறும் மதுரை திருநெல்வேலி அந்த பக்கத்து மக்கள் மாத்திரம் போயிட்டு இருந்தபோது சினிமா நடிகர் நம்பியார் அதனுடைய பப்ளிசிட்டி ஏஜென்ட் மாதிரி ஆனார். அவர் மாலை போட்டுக்கிட்டு போன உடனே அவருடைய இதில் வந்து சிபாரிசின் பேரில் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மாலையை போட்டு போன உடனே நடிகர்களால் இது பண்ணுற கோயில்னு உடனே நம்ம ஊர் தான் தெரியாதா சினிமாக்காரன். அதான் சினிமாக்காரன் அந்த கவர்ச்சியில் அது மாதிரி பாப்புலரானது ரெண்டு கோயில். ஒன்று வந்து இங்கே இருக்கிற கருமாரியம்மன் கோயில். அது எந்த நடிகர் போனார்? அது கே.ஆர். விஜயா. கே.ஆர். விஜயா வந்து அதை பற்றி பெருசாக கட்டுரைலாம் எழுதி அந்த குங்குமத்தை எல்லாம் வந்து ஒரு பத்திரிகை வச்சு பொம்மைங்கிற பத்திரிகையில் அந்த குங்கும பிரசாதத்தோடு வச்சு கே.ஆர். விஜயா வந்து கோடிச்சீரானது காரணம் கருமாரியம்மன் தான் சொல்லி அது பாப்புலர் ஆச்சு. அது ஒன்று ஒரு நடமாதை கோயில். அது கே.ஆர். விஜயா கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ பெரிய கோயிலாக மாறிச்சு. அது நடமாதை கோயிலாக இருக்கும்போது நான் போயிருக்கிறாங்க. அது நடமாதை கோயிலாக நான் பார்த்துருக்குறேன். ஒரு சின்ன ஒரு கட்டை கட்டி வச்சுருப்பாங்க, அது போய் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அப்போயே சினிமா நட்சத்திரங்கள் நிறையா வந்து கூப்பிட்டு போவாங்க. அது மாதிரி நடமாதை கோயில் அது மாதிரி ரெண்டு கோயில் ஆனது வந்து சினிமாக்காரர்கள் வந்து ஐயப்பனும் கருமாரியம்மன் கோயிலும். அந்த சினிமாக்காரர்கள் போக ஆரம்பித்தப்போ பெரிய கிரேஸ் வந்தது தமிழ்நாடு. அதை போய் இது பண்ணிட்டு ஐயப்பன் என்பவர் கடவுளுங்கிறது பலரது நம்பிக்கை. ஐயப்பன் என்ற ஆனால் ஒரு மனிதன் வாழ்ந்தது உண்மை. அது தெரியாது. அவர் என்னவோ சொல்கிறாங்க பந்தாளராஜனுக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லை, அவருக்கு எதுவும் குழந்தை இல்லாமல் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது ஒரு குழந்தை தனியாக இருந்தது, அதை எடுத்து வளர்த்தாரு. அதற்கு பிறகு ராணிக்கு உடல்நிலை சரியில்லாத போது இவரை கொலை பண்ணுவதற்கு ராஜா குடும்பம் திட்டமிட்டது. இவர் போய் புலிப்பால் கொண்டு வந்தார். ஆமாம், அதெல்லாம் கதை. அதெல்லாம் கதைகள், அதுதான் கதை. பட் அதை பற்றி தெரியாது. வரலாற்று புருஷனாக அவர் வரலாற்றில் எந்த ஆதாரம் இருக்கிறதுக்கு தெரியல. எனக்கு தெரியல. அவர் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவருங்கிறது தான். ஆமாம், அது புராணங்களில் இருக்குது. கையப்பன் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்கிறாங்க. அதை தவிர ஆனால் சக்தி வாய்ந்த கடவுளாக எல்லோரும் நினச்சாங்க. என்னை பொறுத்தவரை பல கோவில் ஒரு நூற்றாண்டு வரலாறு தான். ஒரு நூற்றாண்டுக்குள்ளார தான், 100 வருஷங்களுக்குள்ளார தான். கோவில் கிடையாது. அதை பற்றி எந்த இதுலேயுமே புராணங்களுமே கிடையாது. சபரிமலை சாஸ்தாங்கிற பேரே கிடையாது, எதுலேயுமே கிடையாது. காவல் தெய்வம், காவல் தெய்வம், ஒரு காவல் தெய்வம் ஐயனார். அந்த மாதிரி இதில் சொரிமுத்தன் கோவிலுக்கெல்லாம் கிடைச்சிருக்க வேண்டிய பேர் ஐயப்பனுக்கு போய் சேர்த்தது, அவ்வளோதான். இல்லை, காவல் தெய்வம் என்றாலே பெரும்பாலும் ஊருக்கு தாட்டியமாக வாழ்ந்தவங்க, ஊரை காப்பாற்றினவங்க, நம்மளால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்தவர், முருகன் செய்தவர்கள் அப்படின்னு. ஒரு குறிஞ்சி நில தலைவன், மருதுநிலை தலைவன், அப்படி தான் குறிஞ்சிதான், குறிஞ்சி நில தலைவர் தான். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போனீங்கன்னா அந்த கீழே வந்து முருகன் கோயில் வச்சுருக்காங்கல்ல, ஐயப்பன் மலை ஏறும்போது கீழே முருகன் கோயில் வச்சுருக்காங்கன்னா முருகனுடைய அவதாரம் தான் அதுங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு பார்வை உண்டு. அதனால தான் அங்கே முருகன் கோயில் இருக்கும். அப்போ விநாயகர் கோயில் எல்லாம் ஊர்லேயும் இருக்குமே, இங்கேயும் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. அதனால் முருகனுடைய இன்னொரு அவதாரம்னு சொல்கிறவங்களும் உண்டு. இதாவது ஆளாளுக்கு ஒரு கதை,
கண்டவர் கண்டெய்லர் ரெண்டவர் கண்டெய்லர் தான் இது எவன் சொன்னால் காட்டுக்கு வேண்டியது தான். அப்போ இந்த கடவுள் கோவில் கான்செப்ட் உருவாகி 100 வருஷம் தான். 100 வருஷத்துக்குள்ளே தான் மகர ஜோதிங்கிற விஷயத்தை வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது வெளிப்பட்டு போச்சு. அவங்க கொளுத்தி அதை காட்டுறது போது கைங்களமாக பிடிச்சிட்டாங்க. அதிலிருந்து தான் அதனுடைய மகத்துவம் கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மனுஷன் தான் செய்கிறேன் தெரிஞ்சிருச்சு. இந்த நவம்பர் மாதத்தில் எங்கே பார்த்தாலும் கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு சுற்றுறோம்னு பார்க்கலாம். இப்போ அது மாதிரி இல்லையே. அப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி அது மாதிரி இல்லையா? அந்த மாதிரி காட்சிகளை இல்லை. இப்போ எந்த கோவிலுக்கும் இல்லாமல் கோவில் கருவறைக்குள்ளே ஒரு தீண்டாமை தீட்டு இருக்குங்கிறது பொதுவாக கோவில்களை பற்றிய ஒரு பார்வை. பெண்களே கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஏன் இந்த கோவிலுக்கு? இல்லை, அது என்ன காரணம்னா மலைப்பாதை. இப்போ தான் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக எல்லாம் வந்துருக்குது. அப்போ எப்படின்னா நீங்கள் 2 மலை ஏறி போகணும். கரிமலை அது மாதிரி கரிமலை ஏற்றணும் கடினம் கடினம்னு பாடுவார் வீரமணி. அவ்வளோ கஷ்டம். புலிகளும் யானைகளும் மிக அதிகமாக இருந்த காடு அது. பெண்கள் வந்து போகும்போது அவங்களுக்கு தீட்டு பட்டுடுச்சின்னு வச்சுங்க, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அவங்கள அடிச்சிடும். அவங்களுடைய பாதுகாப்புக்காக காரணம் கருதி தான் சிறுமிகள் வரலாம், பருவம் அடையாத சிறுமிகள் வரலாம், பருவம் நின்று போன முதிர்ந்தவர்கள் வரலாம். 55-60 ஏன்னா அவங்க பிளட்டு இந்த ரத்த போக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக நான் சொன்னேன் அந்த கருப்பு உடைய ஏன் அணிஞ்சாங்கன்னா யானைகளுக்கு கருப்பை கண்டா பயம், அதனால் அந்த யானை தாக்குதலேருந்து தப்பிக்கிறது. இதெல்லாம் இந்த இது இருமுடி ஏன் கட்டிட்டு போகிறாங்கன்னா வழியில் எதுவும் கிடைக்கல இதை சாப்பிடு அதை இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணாங்க. காலில் ஏன் செருப்படனா நீ போகிற வழியில் செருப்பறது போச்சுன்னா நடக்க முடியாமல் தடுமாறக்கூடாது. அதனால் வெறுங்காலில் நடந்து போகிறது பயிற்சி பயிற்சி கடுமையான குளிர் அந்த நேரத்தில் வந்து நீ பழகணுன்னாக்கா நீ ஊரில் இருக்கும்போதே இரவானவுடனே அதிகாலையிலையும் பச்சை தண்ணியில் குளிச்சின்னா அந்த குளிரை தாங்கிறதுக்கான சக்தி உடம்புக்கு வந்துடும். இவ்வளோ உங்களை தயார்படுத்துறதுக்கு தான், அந்த விரதமே உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் வச்சாங்க. அதுக்கு ஏன் அந்த மாலை போடுறாங்கன்னா அந்த மாலையை பார்க்கும்போது உங்களுக்கு மனசு உறுத்தம் தப்பு பண்ணும்போது மனசு உறுத்தங்கிறதுக்காக அந்த மாலையை போடுறாங்க. இதெல்லாம் தான் ஹெல்த் ரீசன்ஸுக்கு தான் அவங்க இந்த விரதம் வச்சாங்களே ஒழிய பக்தி காரணமாக அவங்க வைக்கலை. ஆனால் பின்னாடி பக்தியாக மாறி அது பக்தியாக மாறிடுச்சு. இப்போ என்ன போன்ற ஆட்களுக்கெல்லாம் மனதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சியாக மாறிச்சு. மற்றபடி ஒரு சமத்துவமான கோவில் தான். வேறு மாதிரியான பொறுத்தவரையிலும் மன கட்டுப்பாடு வந்து பழகிக்கணும்னாக்கா நீங்கள் ஐயப்பன் கோவில் போகிறதுக்காக மாலை போட்டு இது பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மனசை எவ்வளோ தூரத்து உங்களால் கட்டுப்படுத்த முடியுதுங்கிறத உங்களால் அசஸ் பண்ண முடியும், அனுமானிக்க முடியும். அதுக்கு வேணால் போங்க. அப்புறம் இந்த ஐயப்பன் கோவில் வந்து பௌத்த கோவில். பெரும்பாலான பௌத்த சமண மடங்கள் தான் இங்கே வந்து சைவதாவும் பெருமாள் வைணவ அவதாரங்களாகவும் பிற்காலத்தில் தன்மயப்படுத்தப்பட்டு விட்டது. ஆசிவக கோயிலும் சமண கோவிலும் பௌத்த கோவிலும் நாங்கள் அது மாதிரி ஐயப்பனும் ஒரு பௌத்த தலமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பார்வை இருக்குது. அதை அப்படி தெரியல, எனக்கு ஐடியா இல்லை, ஐடியா இல்லை, அப்படி தோணலையே. அது மாதிரி தெரியலையே. அதை பார்த்தா அந்த ஐயப்பன் உட்காந்துக்கிற ஸ்டைல் வேணால் அந்த சமணர்களுடைய ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி தெரியலை, அப்படி ஒரு பார்வை உண்டு. அது இருந்தால் பெரும்பாலான வைணவ தலங்கள் வந்து பெரும்பாலும் புத்தர் சிலைகள் கிடைக்கும், புத்த தலங்களை இது பண்ணிட்டு தான் கொண்டு மாற்றுறது. பௌத்த சமண சமயங்களில் தாங்க அவங்க மாற்றுறாங்க. அதை பண்ணது வந்து ஆதிசங்கரர் சொல்லி இந்த காலடி ஆதி சங்கரர் அவர் தான் அவர்கிட்ட அவருடைய மடத்தில் ஊரில் இருந்து பக்கத்தில் தான் ஐயப்பன் கோயிலே இருக்குது. காலடியிலேருந்து ரொம்ப பக்கம். அதெல்லாம் ஒரு வேளை சமணர் கோயிலாக இருந்திருக்கலாம். சமண பள்ளிகளை தான் சங்கரர் வந்து மாற்றுனது பூராவுமே. பத்ரிநாத், கேதார்நாத், சிருங்கேரி இது மாதிரி பல இடங்களில் வந்து இதைத்தானே காசி போன்ற இடங்களையெல்லாம் வந்து சமண பள்ளிகளைத்தானே வந்து திருச்சி திருச்சிராப்பள்ளி சிராப்பள்ளி சிராப்பள்ளி அதுதான் சமணர்களுடைய இடம் தான். அது அங்கே போனீங்கன்னாவே அந்த மலைக்கோட்டைக்கு போனீங்கன்னாவே உங்களுடைய சமண இதெல்லாம் நிறையா இருக்குது அங்கே. இல்லை அந்த பெரும்படுகு முத்திரையரே சமண மன்னர் சமணர் தான். அப்படிதான் சொன்னேன். களப்பிரர்களே சமணர்கள் தான். அதனால தான் அவங்களுடைய வரலாற்றை அழிச்சிட்டாங்க. ஆசி ஆசிவிகம்ங்கிறது அதுக்கு முந்தியது. அதான் ஒன்றா இருந்தவங்க ஆசிவகம் சமணம் அது ரெண்டும் ஒன்றா இருந்தது. பௌத்தம் இந்து மதத்துக்கு அப்புறம் தான் வருது. இந்து மதத்துக்கு அப்புறம் தான் பௌத்தம் வருது. வைதிகத்துக்கு அப்புறம் அதாவது ஆரியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் இந்து மதம் உருவாகலை. அவங்களுடைய வேள்விகள் அந்த யாகம் வளர்த்துறத தடுக்கிறதுக்காக உருவானது தானே. பசுவை கொள்றாங்கிறத தடுக்கிறதுக்கு உண்டானது தானே பௌத்த மதம். அது ஒழிச்சு கட்டி ஆகணும், அந்த மதத்தையே ஒழிச்சு ஆகணுங்கிறதுக்காக வந்தது தான். ஆனால் இந்தியாவில் அதை ஒழிச்சு கட்டினாங்க. ஆனால் அது உலகம் பூரா பரவிடுச்சு. உலகம் பூரா பரவிடுச்சு. இல்லை இப்போ ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறப்ப அந்த பந்தள ராஜா இந்த கதைகளுக்கும் மதுரைக்கும் பாண்டிய மன்னனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்களே. பந்தள ராஜாங்கிறவனே பாண்டிய மன்னன் தாங்கிறாங்களா? பாண்டிய மன்னர் தானா? அது ரெண்டாவது பாண்டியர்களுக்கு உட்பட்ட பிரதேசம் தானே அது. உங்களுக்கு வந்து சேரர் வராதா கேரளாங்கிறப்ப? சேரர்களோட அதையும் தாண்டி போடுறான். கடலுக்கு அந்த பக்கம் தான் சேரன் இருக்கிறான். நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த பக்கம் தான் இருக்கிறான். இந்த பக்கம் அவன் சேரன் இல்லை. இந்த பக்கம் எங்கே வர்றான்னாக்க கரூரில் இருக்கான்.
கரூர் வந்து சேரருடைய உள்நாட்டு தலைநகரம். அவன் கடற்கரை தலைநகரம் வந்து வஞ்சி. ஆனால் அவன் முழுக்க முழுக்க வஞ்சியிலிருந்து தான் ஆட்சி பண்ணுறான். கரூர் வந்து வந்து சேரருடைய உள்நாட்டு தலைநகரம். அது அதில் வந்து நிறைய வந்து அந்த அமராவதி ஆற்றுக்கே பேர் வந்து ஆண்பொருணை நதி தான். அதை தான் அமராவதின்னு மாறுது. அந்த ஆண்பொருணை நதிக்கரையில் தான் சேர சாம்ராஜ்யம் இருக்குது. இது வந்து முக்காவாசி பாண்டியர்கள்கிட்ட தான். தென்காசி, செங்கோட்டை, தூத்துக்குடி அதிலேருந்து நீங்கள் மலை ஏறினீங்கனாவே உங்களுக்கு ஐயப்பன் கோயில் வந்துடுது. உங்களுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் கோயில் ரொம்ப பக்கம். பாண்டிய பேரரசுக்கு உட்பட்ட பிரதேசம் தான் அது. அப்போ தமிழர்களுக்கு தொடர்பு இருக்குது. அகத்தியமலையெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு பாபநாசம் ஏரி நீர்வீழ்ச்சி எல்லாமே அடுத்தடுத்து வருது. பம்பை நதி அங்கேருந்தா உற்பத்தி ஆகுது, அங்கேருந்தா போகுது. அந்த பக்கம் அந்த பக்கமாக போகுது. இந்த பக்கம் வந்தது நம்ம ஊருக்கு வந்திருக்கும். அந்த பக்கமாக போய் கடலில் கலக்குது, வீணாக போகுது இந்த தண்ணி. பெரும்பாலும் இப்போ தென் தமிழகத்துலேருந்து அதிகம் போவாங்க, வட தமிழகம் கொஞ்சம் குறைவு தான் ஐயப்பன் கோயிலுக்கு. இந்த சைட்லேருந்து மெட்ராஸ்லேருந்து அதிகமாக போகிறதில்லை. அது சென்னையில் வந்து கொஞ்சம் அந்த பாப்புலராக இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்போல்லாம் ஐயப்பன் மண்டடி, ஐயப்பன் பஜனை மலை என்னென்னவோ இருந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காணும் இதெல்லாம். கண்டிப்பாக எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு வரலாற்று நிகழ்வையும் ஒரு அறிவியல் பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் ஆய்வு செய்ய வேண்டியது, செய்து அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டியது கடமை. அந்த விதத்தில் நீங்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு சமூகம் குறித்து, வரலாறு குறித்து பகுத்தறிவோடு அணுகக்கூடியவர், பல்வேறு விஷயங்களை போட்டு உடைக்கக்கூடியவர். அந்த விதத்தில் இந்த ஐயப்பன் கோவில் என்றால் என்ன, அதை பக்தர்கள் மனமும் புண்படாமல் பகுத்தறிவு பார்வையில் இதுதான் யதார்த்தம், இதற்கான வாய்ப்புகள் அதிகங்கிறத ரொம்ப விரிவாகவே நீங்கள் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.